Silence does not mean அமைதியா மௌனமா இருக்கிறதுனா உங்க வாயை மூடிக்கிறதில்ல, இல்ல காதை மூடிக்கிறதில்ல. நிசப்தத்தை பயிற்சி செய்ய முடியாது, நிசப்தமா மட்டுமே ஆக முடியும். அசைவில்லாத தன்மையில இருக்கும்போது நீங்க படைத்தலுக்கு அப்பாற்பட்ட பரிமாணத்தோட தொடர்புல இருக்கிறீங்க. நீங்க சொல்ல வர விஷயத்த பாதி வார்த்தைகளால உங்களால விவரிக்க முடியுமான்னு பாருங்க. The wind makes its own sound. காற்று தனக்குன்னு ஒரு ஓசை வச்சிருக்கு. தண்ணியும் ஓசை எழுப்புது. பூமியும் ஓசை எழுது. இன்னும் சொல்லப்போனா ஆகாயமும் ஓசை எழுப்புது. விண்வெளி பொருட்கள் எல்லாமே ஓசை எழுப்புது. வலிக்குன்னு ஓசை இருக்கு, சுகத்துக்குன்னு ஓசை இருக்கு, துன்பத்துக்குன்னு ஓசை இருக்கு, இன்பத்துக்குன்னு ஓசை இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு விதமான சத்தம் இருக்கு. மனித வாழ்க்கையிலையும் இது உண்மைதான். பிறப்புக்குன்னு ஒரு ஓசை இருக்கு, இறப்புக்குன்னு ஓசை இருக்கு, மௌனத்துக்கும் கூட ஓசை இருக்கு. நுட்பமான சிக்கலான இந்த ஓசைகளோட கலவை, பலவிதமான இந்த ஓசைகள் பலவிதமான நோக்கங்களை உருவாக்குது. இது பல நிலைகளில் கட்டாயங்களை, பிணைப்புகளை ஏற்படுத்துது. வாழ்க்கையோட சிக்கி போறதுக்கு பல சாத்தியங்களையுமே இது ஏற்படுத்துது. அப்படி இருந்தாலும் ஒருத்தர் ஏன் மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? மௌனமா இருக்கிறதுனா வாழ்க்கையில இருந்து விலகி போறதில்லை. பேசாம இருக்கிறதும் கூட இல்லை. மௌனம்னா கட்டாயத்திலிருந்து விழிப்புணர்வுக்கு நகர்றது பத்தினது. எல்லா ஓசைகளும் நம்ம கட்டாயங்களோட பல்வேறு பரிமாணங்களையும் வடிவங்களையும் குறிக்குது. யார் ஒருத்தர் தன்னோட கட்டாயங்களையே சிக்கிக்காம விழிப்பா இருக்கணும்னு தேர்வு செய்கிறாரோ அவர் இயற்கையாகவே மௌனத்தில் இருக்கிறத தேர்ந்தெடுப்பார். அமைதியா மௌனமா இருக்கிறதுனா உங்க வாயை மூடிக்கிறதில்ல, இல்ல காதை மூடிக்கிறதில்ல. மௌனத்திலே நீங்க பாடலாம், ஆடலாம், மௌனத்திலேயே பேசலாம். ஏன் மௌனத்தில் கத்தவும் செய்யலாம். நீங்க இப்ப முயற்சிக்க வேண்டாம். எல்லாரும் அமைதியா இருக்கிறப்போ நீங்க கத்துறது அப்படி கிடையாது. அப்படி செஞ்சா மௌனத்துல கத்துறதுன்னு அர்த்தம் ஆயிடாது. ஏன்னா ஒலிங்கிறது மேற்பரப்பு சார்ந்தது, மௌனம் அடி ஆழத்தோட சார்ந்தது. மேற்பரப்பு தான் சத்தம் போடுது. இப்ப தண்ணி மேற்பரப்பை தொடர்றதால ஓசை எழுப்புது. ஆனால் தண்ணிக்கு அடி ஆழத்தில் சத்தமே இல்லை. வாழ்க்கையிலையும் அதுதான் உண்மை. மேற்பரப்பில் சத்தங்கள் ரொம்ப சிக்கலான வளையங்களாக நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஆழமான மூலத்தில் சத்தமே இல்லை. ஆங்கில மொழியில சத்தமில்லாத நிலைக்கு வார்த்தை இல்லை.
நாம் அதை நிஷப்தம்னு சொல்வோம். அப்படின்னா சத்தமில்லாத நிலை, முழுமையாக சத்தமில்லாத நிலை. சத்தமில்லாத நிலைனா அங்கே அதிர்வுகள் இல்லை, அதிர்வுகள் இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா படைப்பு இல்லை, படைப்பு இல்லைன்னா படைத்தவனும் இல்லை. இப்படி படைப்பும் படைத்தவனும் இல்லாத ஒரு இடத்தை, வாழ்க்கையையும் இறப்பையும் கடந்த ஒரு பரிமாணத்தை தான் நாம் மௌனம் அல்லது நிஷப்தம்னு சொல்வோம். நிஷப்தத்தை பயிற்சி செய்ய முடியாது, ஒருத்தர் நிஷப்தமாக ஆக முடியும். இந்த நிலையை குறிப்பிடுறதுக்கு பொதுவாக ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. ஒன்று மௌனம். அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறத பயிற்சி செய்கிறீங்க, நீங்கள் இன்னும் அமைதியாக ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் வாயை மூடிட்டு மௌனத்தில் இருக்கிறது நிஷப்தம் இல்லை. மௌனம் அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறீங்க, நீங்கள் எது ஒன்று செய்ய முயற்சிக்கிறீங்க. அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவாக இல்லை. நீங்கள் ஒரு உயிராக இருக்கீங்களா இல்லை உயிராக இருக்க முயற்சிக்கிறீங்களா? உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் உயிராக இல்லை உயிராக இருக்க முயற்சி செய்கிறீங்களா, பயிற்சி செய்கிறீங்களா? இல்லை, நீங்கள் உயிராக தான் இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் அதை சரியாக செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உயிராக தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் அமைதியாக இருக்கிறதுக்கும் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அமைதியாக இருக்க முயற்சிக்கிறது ஆரம்பத்தில் ஒரு கட்டுப்பாடு மாதிரி தொடங்கினாலும், ஒருத்தர் மௌனத்தை பயிற்சி செய்ய செய்ய மெல்ல அவங்க அந்த நிலையை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீவிரமான வேலையில் ஈடுபடுறது மூலமாக ஒருத்தர் அமைதி நிலையை அடைய முடியும். ஆனால் யாராலையும் தொடர்ந்து தீவிரமாக வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாது. தீவிரமாக வேலை செய்கிறத சில கணங்களுக்கு இருக்கலாம், யாராலையும் அதை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியாது. நீங்கள் இழுத்து பிடிச்சி அப்படி இருக்க முடியும், ஆனால் செயலில்லாத தன்மையில் அமைதி நிலையை அடைஞ்சிங்கன்னா தான் அதை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். தீவிரமான செயல் செஞ்சால் மட்டும்தான் ஏதோ ஒன்று கிடைக்கும்னா அதை எப்போவும் தக்க வச்சுக்க முடியாது. சிலர் பாடுறப்போ, ரொம்ப தீவிரமாக பாடுறப்போ, பரவசமான ஒரு கணத்தில் மௌன நிலையை அவங்க உணர்ந்திருக்கலாம். ஆனால் எவ்வளோ நேரம் அந்த நிலையிலேயே இருக்க முடியும்? அப்படி இருந்தால் ஒன்று உங்கள் தொண்டை கிழியும், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை கொன்று போட்டுடலாம். வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிஷப்த நிலையை அடையக்கூடிய இந்த ஒரு சாத்தியம், மௌன நிலையை அடையிறது அசைவின்மையை அடையிறதும் ஒன்று தான். முழுக்க முழுக்க அசைவில்லாமல் இருக்கிறது. அசைவின்மையை பல வழிகளில் அடைய முடியும். நீங்கள் ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னா அது அசைவில்லாமல் இருக்கும். ஒரு புலி வேட்டையாடும்போது அப்படி அசைவில்லாமல் இருக்கும், முழு சக்தியோட அதே நேரத்தில் அசைவில்லாமல் இருக்கும். இதெல்லாம் பிழைப்புக்காக செய்யப்படுற அசைவில்லா தன்மையோட பல்வேறு பரிமாணங்கள். ஒரு பாம்பு அடிக்கடி அசைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அது கொல்லப்படும். ஒரு புலிக்கு அசையாமல் எப்படி இருக்கிறதுன்னு தெரியலன்னா அதுக்கு உணவே கிடைக்காது. இதெல்லாம் அதோட வாழ்க்கை சார்ந்த பிழைப்புக்கான செயல். அதுவே மனிதனை எடுத்துக்கிட்டா, வாழ்க்கை பிழைப்புக்கு அவன் சுறுசுறுப்பாக இருக்கணும். வாழ்க்கையில் பிழைப்பை தாண்டி எப்போ அவன் பார்க்குறானோ அப்போதான் அசைவற்ற நிலையை பற்றி அவன் நினைப்பான். அப்போது அவன் தன்னையே கவனிக்கும்போது அவனோட கட்டாயங்களோட நுணுக்கங்களை கவனிக்கும்போது அவனுக்கு இது புரியும்.
இதுக்கு ஒரே தீர்வு அசைவில்லாத தன்மையை அடையறதான்னு புரியும். இந்த உடம்புக்கும் மனசுக்கும் அசைவில்லாமல் ஆகிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும்னா நிறைய முயற்சிகள் தேவைப்படும். ஆனால் ஒருத்தர் சும்மாவே ஆனந்தமாக இருந்தால் அவங்க அசைவில்லா நிலையில் இருப்பாங்க. இல்லைனா படிப்படியாக முயற்சி செஞ்சுத்தான் இந்த உடம்பை முழுமையாக அசைவில்லா தன்மைக்கு கொண்டு வர முடியும். நிறைய பேரால் ஒரு இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு கூட உட்கார முடியாது. எப்போ பார்த்தாலும் அசைஞ்சிட்டே இருப்பாங்க. இப்படி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அசைவில்லாமல் இருக்க தெரியாததால் தான் ஒரு மனிதனுக்கு நோய் வருதுன்னு சொல்வாங்க. ஏன்னா அசைவில்லாத தன்மையில் இருக்கும்போது நீங்கள் படைத்தலுக்கு அப்பாற்பட்ட பரிமாணத்தோட தொடர்பில் இருக்கிறீங்க. எப்போ ஒருத்தர் அந்த நிலையில் இருக்கிறாங்களோ அப்போ நோயின்றதே கிடையாது. நான் இங்கே உட்கார்ந்துருக்கும்போது என்னோட உடம்பு அழுகி கீழே விழுந்தா கூட எனக்கு ஒரு நோயும் இருக்காது. சும்மா அப்படியே இருப்போம். ஒருத்தர் முழுமையாக அசைவில்லாத நிலையில் இருந்தாருன்னா அவருக்கு உடம்போட நுணுக்கங்களை புரிஞ்சு சில தந்திரங்களை பயன்படுத்த தெரியலன்னா அவரால் உடம்பை தக்க வச்சுக்க முடியாது. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நான் அசைவில்லாமல் இருக்கணும், என் உடம்பை நான் இழந்துடுவேனான்னு கேட்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் உடம்பை நீங்கள் இழக்கத்தான் போகிறீங்க. உங்கள் உடம்பை விடுற நேரம் வரும்போது அதை நல்லபடியாக விடணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சமாவது அசைவில்லாத தன்மையை நீங்கள் உணர்ந்திருக்கணும். துணியை கழட்டி போடுற மாதிரி சுலபமாக மென்மையாக உங்கள் உடம்பை நீங்கள் விடணும்னா அப்போ உங்களுக்குள்ள கொஞ்சமாவது அசைவில்லா தன்மை இருக்கணும். இல்லைனா உங்களையும் உங்கள் உடம்பையும் கஷ்டப்பட்டு பிரித்து எடுக்கிற மாதிரி ஆயிடும். அது அவ்வளோ அழகாக இருக்காது. உங்கள் உடம்பில் இருந்து உங்களை கிழிச்சு எடுக்கும்போது அது அசிங்கமாக வலியான ஒன்றாக இருக்கும். உடம்பை சும்மா கீழே விட முடியலன்னா வாழ்க்கையில் அழகே இல்லைன்னு அர்த்தம். அந்த நயத்தை மென்மையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறணும்னா வாழ்க்கையில் கொஞ்சமாவது அசைவில்லா தன்மையை கொண்டு வரணும். இது நடக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஓரளவு மௌனம் ஏற்படணும். இப்போது உடனேயே அந்த தன்மை வரலைனாலும் கொஞ்சமாவது மௌனத்தை நீங்கள் பயிற்சி செய்யலாம். ஒரு மணி நேரத்தில் 1573 வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறீங்கம்மா? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளியே வருது? 1573. நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்களா? அவ்வளோ பேச சாத்தியமே இல்லைன்னு எனக்கு தோணுது. சரி, நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் நீங்கள் சொல்ல வர விஷயத்த பாதி வார்த்தைகளால் உங்களால் விவரிக்க முடியுமான்னு பாருங்கள். இப்படி செய்யும்போது எல்லாத்து மேலேயும் அதீத விழிப்புணர்வு ஏற்படுறத நீங்கள் கவனிக்க முடியும். தற்சமயம் வார்த்தையில் கட்டுப்பாடு இல்லாமல் பேதி மாதிரி போயிட்டே இருக்குது. 1573 வார்த்தைகள் பேசுனா அது பேதி தான், சரியா? இப்போ அதே விஷயத்தை பாதி வார்த்தைகளில் சொல்லணும்னா நீங்கள் விழிப்பாக இருந்தாகணும். இல்லைனா உங்களால் அதை செய்ய முடியாது. இப்போ பேசுறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்க. நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வார்த்தைகள் பேசுவீங்களோ அதை பாதியாக்குங்க. உங்களோட வேலைகளை குறைச்சிக்க வேண்டாம், அதே வேலைகள் தான். ஆனால் பாதி வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் பேசணும். இந்த உலகமே எவ்வளோ அற்புதமாக இருக்கும் தெரியுமா? நாளைக்கு இதை எல்லாரும் செஞ்சால் உலகம் அற்புதமான இடமா இருக்கும். நிறைய திருமண உறவுகள் நீடிச்சிருக்கும்.